போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் ஜனவரி 1, 2023 நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு போர்ட்ஃபோலியோ. அந்த ஆண்டின் இறுதியில் இந்த போர்ட்ஃபோலியோ பண்ணின ரிட்டர்ன்ஸ் 46.64%. 100,000 போட்டால் 146,637 ரூபாய் ஆச்சு. டிவிடெண்ட் இதெல்லாம் அடக்கம், டிவிடெண்ட் மட்டுமே 3,202 ரூபாய் நமக்கு கிடைச்சிது. இதை நான் வந்து டிசம்பர் 31 அன்னைக்கு எடுத்த டேட்டாவையும் ஜனவரி 1 உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி ரீகேப், அதற்காகத்தான் அந்த டேட்டாவை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டேட்டாவை நீங்கள் பாருங்கள். இந்த போர்ட்ஃபோலியோவை நம்ம அப்படியே தொடர விடலை. ஜனவரி 1, 2024 நம்ம என்ன பண்ணோம், 3 ஸ்டாக்ஸை இந்த போர்ட்ஃபோலியோலேருந்து வெளியேற்றினோம். என்னென்ன ஸ்டாக்ஸ் இந்த 3? ஃபஸ்ட்டு பவர் கிரிட் கார்பரேஷன், 2வது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக், 3வது டாடா ஸ்டீல். இந்த ஸ்டாக்ஸை நம்ம ஏன் வெளியேற்றினோம் அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகங்கள், கேள்விகள். இது ஏன் இன்னும் வச்சுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஜனவரி 1, 2024 இந்த போர்ட்ஃபோலியோவை நான் ஒரு இண்டெக்ஸ் வடிவத்துக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதாவது ஒட்டுமொத்த இந்திய பங்குச்சத்தையும் ஓரளவுக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோவாக இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம். ஏன்னா எல்லாரும் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணலாம், நிஃப்டியிலேயே பண்ணலாம், ரொம்ப சீப்பு அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுல எனக்கு பெரிய மெரிட் தெரியல. ஏன்னா அதை விட பெட்டர் இன்வெஸ்டிங் பண்ண முடியும் அப்படின்றது என்னுடைய கன்விக்ஷன், என்னுடைய அனுபவம் எனக்கு அதைத்தான் சொல்லி கொடுத்துருக்கிறது. நிறைய பேர் இந்த டிஸ்கஷனையே எங்கே கொண்டு போய் நிறுத்துகிறாங்கனாக்கா, நிஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணலன்னா யாருக்கு லாபம், அதாவது இன்கம், ஃபீஸ், ப்ரோக்கரேஜ், இந்த ரீதியில் போயிடுறாங்க. நான் அந்த இடத்துக்கே போகலை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட காசு இருக்குது, நமக்கு இருக்கிற காசுக்கு ரிட்டர்ன் எடுக்கணும். அதுக்கு எந்த இடம் பெஸ்ட்டு, எந்த இடத்துல நம்ம ஒரு ரீசனபிள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை வச்சுக்கிட்டு ஒரு டீசன்ட் ரிட்டர்ன் எடுக்க முடியுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஸோ ரீசனபிள் ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு டீசன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலை வச்சுக்கிட்டு எப்படி பண்ணலாம், அதுதான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் மூலமாக நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு விஷயம். ஒருவேளை நான் தப்பானால் கூட ஆகலாம், என்னால் ரிட்டர்ன் பண்ண முடியாமல் கூட போகலாம். அப்படி போனாலும் அதை நான் வெளிப்படையாக என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறதையும் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஐ எம் நாட் சேயிங் தட் நான் சொன்னால் அது சரியாயிடும்னு. எல்லாருக்கும் மார்க்கெட்டில் பெரிய வெற்றிகள் வரும், நிச்சயமாக செட்பேக்ஸ் வரும். இந்த போர்ட்ஃபோலியோக்கும் ஒரு நாள் அது வரும். ஆனாலும் அதுக்கு முன்னாடியே நம்ம தற்காப்பாக சில விஷயங்களை செய்யணும். இந்த மாற்றங்களும் அந்த தற்காப்பு அடிப்படையில் எடுக்கப்பட்ட மாற்றங்கள் தான் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதுக்கான சிம்பிளான ஆன்சர், தற்காப்பு நடவடிக்கை. இந்த மூணையும் நான் வெளியமைச்சது ஒரு சேஃப்டி சம்பந்தப்பட்ட ஒரு டிசிஷன். போர்ட்ஃபோலியோவில் இந்த ஸ்டாக்ஸ் இருக்கிறத விட வேறு ஸ்டாக் இருந்தால் போர்ட்ஃபோலியோ சேஃபராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த வேறு ஸ்டாக்ஸ் தான் மாருதி சுசுகி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் பாரதி ஏர்டெல். இந்த 3 ஸ்டாக்ஸ் தான் நம்ம இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வந்தோம். இந்த 3 ஸ்டாக்ஸை நம்ம HAL, பவர் கிரிட், டாடா ஸ்டீலுக்கு பதிலாக இந்த போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வந்தோம். சரி, ஒரு மாதம் கடந்து விட்டது. ஜனவரியில் நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு கெஸ் பண்ணுங்க. ஆக்சுவலாக நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணல. இன் கம்பேரிசன் இந்த போர்ட்ஃபோலியோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் ஜனவரிக்கான நியூஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் நீடிக்குதாங்கிறத நம்ம ஃபெப்ரவரியில் தான் பார்க்கணும். பட் ஜனவரியில் இந்த பர்ஃபார்மன்ஸ் நீடிக்கலை அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அவுட்கம். சரி, இந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதோ போர்ட்ஃபோலியோ. இந்த போர்ட்ஃபோலியோவில் உள்ள 10 பங்குகளை மறுபடியும் நான் ரீகேப் பண்ணுறேன். HDFC பேங்க், கோல் இண்டியா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், பாரதி ஏர்டெல், மாருதி சுசுகி, ICICI பேங்க், லார்சன் அண்ட் டூப்ரோ, பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ், சன் ஃபார்மா, ITC. இந்த போர்ட்ஃபோலியோவில் அண்டர் ரெப்ரசன்டேஷன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 செக்டரில் நம்ம ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் இருக்கும். ஒன்று மெட்டல்ஸ், இன்னொன்று ஐடி. ஏன் சார் இது ரெண்டு இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு சேஃப்டி வேணும். இந்த கேலண்டர் இயரில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சேஃப்டி முக்கியம்.
சேஃப்டி இந்த ரெண்டு செக்டரில் எனக்கு போதிய அளவு இல்லை அப்படிங்கிறது தான் பேசிக் ரீசன். எனக்கு இருக்கக்கூடிய மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இந்த ரெண்டு செக்டரில் போதுமானதாக எனக்கு தோன்றவில்லை, அதனால் இந்த ரெண்டு செக்டருக்கு நம்ம ரெப்ரஸன்டேஷன் கொடுக்கல. சரி, இப்போ 1,46,000 ஆயிடுச்சு, 1,00,000 போன வருஷம் நம்ம போட்ட 1,46,637 ஆச்சு. இப்போ அந்த பணத்தை ஜனவரி 1st நீங்கள் ஈக்குவலாக ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கணும் இந்த 10 பங்குகளில். ஸோ என்ன நீங்கள் பண்ணியிருக்கணும், மதிப்பு குறைவாக இருக்கக்கூடிய HDFC போன்ற பங்குகளில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்தை போட்டிருக்கணும், அதாவது அந்த 3 ஸ்டாக்கை விற்று வர பணத்தை. அதே போல் ஸோ எல்லா ஸ்டாக்லேயும் ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷனை நீங்கள் இந்த போர்ட்ஃபோலியோவில் ஜனவரி 1st 2024 ஏற்படுத்திருக்கணும். மொத்தம் இருக்கிற கேபிட்டலில் 10 ஈக்குவலாக பிரித்து இந்த 10 ஸ்டாக்கில் நீங்கள் போட்டிருக்கணும். போட்டால் என்ன ஆயிருக்கு, ஃபஸ்ட்டு இந்த மாதத்தில் எந்த கம்பெனியும் டிவிடெண்ட் கொடுக்கல, ஸோ டிவிடெண்ட் இன்கம் 0 ஜனவரியில். மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த போர்ட்ஃபோலியோ 1,02,347 ஆக உயர்ந்து இருக்கிறது. அதாவது ஜனவரி 1st நீங்கள் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போர்ட்ஃபோலியோ 1,00,000, அந்த 1,00,000 வந்து இன்றைக்கி 1,02,347 ஆக உயர்ந்து இருக்கிறது. ஸோ 2.35% ரிட்டர்ன் இங்கே வந்திருக்கு. சரி, இது நிஃப்டியோட எப்படி கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதே காலகட்டத்தில் நிஃப்டி 1,00,000 போட்டாக்கா 99,969 ரூபாயாக மாறி இருக்கிறது. ஸோ -0.03% ரிட்டர்ன் நிஃப்டியில் வந்திருக்கு. ஸோ கிளியராக நம்ம இந்த மாதம் 2.3% நிஃப்டியை அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பொதுவாக இந்த அவுட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். முக்காவாசி பேருக்கு அவங்க வச்சிருக்கிற போர்ட்ஃபோலியோ எங்கேயாவது ஆன்லைன் ஆப்லேயோ போர்ட்டல்லையோ ஜீரோ ப்ரோக்கரேஜ்லேயோ இல்லை ரெகுலர் ப்ரோக்கர்லேயோ வச்சுருக்கிற போர்ட்ஃபோலியோ நிஃப்டியை எப்படி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது அல்லது நிஃப்டி எப்படி லேக் பண்ணுதுங்கிறதே தெரியாது. முக்காவாசி பேர் எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கு, எனக்கு இந்த ஸ்டாக்கில் இவ்வளோ பணம் வந்திருக்குன்ற அடிப்படையில் தான் யோசிக்கிறாங்களே தவிர அதை நிஃப்டியோட பொருத்தி பார்ப்பதில்லை. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னாக்கா இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் XIRR இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் விற்று போன ஸ்டாக்கில் பண்ண லாபம் அல்லது நஷ்டம் இந்த போர்ட்ஃபோலியோவில் பிரதிபலிக்குதா அப்படிங்கிறத யாரும் கவனிக்க மாட்டாங்க, கணிக்கவும் மாட்டாங்க. ஸோ நிஃப்டிக்கு அகைன்ஸ்டாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறோங்கிறது முக்காவாசி பேருக்கு சொந்த போர்ட்ஃபோலியோவில் தெரியாது. இதே ஒரு PMS மேனேஜரோ அல்லது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ பார்க்கும்போது ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. ஏன்னா அந்த டேட்டா அவங்களுக்கு நேரடியாக ரெடிமேடாக கொடுக்கப்படுகிறது. இண்டெக்ஸை ஒருத்தர் எப்படி பீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு 4-5% பீட் பண்ணாலே அது பெரிய அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக சொல்கிறேன். ஏன்னா இண்டெக்ஸ் ஒரு 9-10% பண்ணும், நீங்கள் 14-15% பண்ணாக்கா உங்களுக்கு உங்கள் பணம் ரொம்ப வேகமாக வளரப்போகிறது. சஸ்டெயினபிளாக அந்த ரிட்டர்னை நீங்கள் 20-30 பண்ணாலே அது பெரிய பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த 4-5% அவுட் பர்ஃபார்மன்ஸ் வரணுங்கிறதா நம்மளுடைய விருப்பம், அதுக்கு தான் நம்ம எல்லாம் பாடுபடுறோம். அட்வைசர்னுடைய ரோலே வந்து இதை எப்படியாவது உருவாக்க வேண்டும் என்பது தான். இப்போ நாங்களாம் அதுதான் வந்து கஸ்டமர்ஸ்க்கு பண்ணணுன்றது எங்களுடைய இன்டர்னல் கோல். ஸோ அந்த அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஒரே மாதத்தில் 2.3 வரும்போது அது எதை குறிக்கிறது, ஏதோ நம்ம பெருசாக பண்ணிட்டோன்னு இல்லை, இந்த மாதம் மார்க்கெட் நமக்கு கைண்டாக இருந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய மெசேஜ். ஓகே, ஸோ வர மாதத்தில் வந்து இது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம் அல்லது இன்னும் கொஞ்சம் ஸ்லிப் ஆகலாம், நம்ம கையில் அது இல்லை, ரைட்? ஸோ அதை நம்ம தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். பட் ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் த இயர்லேயே நமக்கு ஒரு 2.3% லீடு கிடைக்கும் போது அப்போ அந்த போர்ட்ஃபோலியோ ஒரு நல்ல இடத்துல இருக்குது, பொசிஷனிங் அந்த போர்ட்ஃபோலியோ நமக்கு சாதகமாக இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இதில் வரக்கூடிய முக்கியமான இன்ஃபரன்ஸ். சேஃப்டி முக்கியம், அதனால தான் நான் இந்த போர்ட்ஃபோலியோவை இப்படி ஜனவரி 1st வடிவமைத்தேன் அப்படின்னு நான் சொன்னேன். ஜனவரி 1 போய் February 1 வந்து February 2 வந்துருச்சு, February 2 சேஃப்டி இன்னும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேசிக் கன்க்ளூஷன். என்ன ரீசன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் வெறும் நெஸ்லே டைட்டன் அப்படின்னு பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து இன்னைக்கு இரிடா IRFC RVNL அப்படின்னு ஃபுல்லாக PSU பேர் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இது நடக்கும்னு யாரும் கனவிலும் நினைத்திருக்க மாட்டார்கள், நிச்சயமாக நான் நினைக்கல.
ஓவர் வேல்யூஷன் வரும்னு நான் நினச்சேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு அறிவுபூர்வமற்ற ஓவர் வேல்யூஷன் வரும்னு நான் நினைக்கல. அதுதான் மார்க்கெட், அதை நான் வந்து பணிவோடு ஏற்றுக்கொள்கிறேன். பட் இந்த மாதிரி ஓவர் வேல்யூவேஷன் நம்ம பார்க்கும்போது சேஃப்டி இன்னும் முக்கியம் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நிச்சயமாக ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணோம் சார் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. எப்போ வேல்யூவேஷன் கட்டுக்கோப்பு கடங்காமல் போய்விட்டதோ, டு ஈச் ஹிஸ் ஓன், உங்கள் முடிவை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்தில் நான் நிச்சயமாக இல்லை, வேற யாராவது இருந்தால் அவங்க அறிவுரையை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இர்ரேஷ்னல் மார்க்கெட்டில் ரேஷ்னல் ஒப்பீனியன்ஸ் செல்லாது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நேராக சொல்கிறேன். ஸோ இது ஒரு இர்ரேஷ்னல் மார்க்கெட். இந்த மார்க்கெட் இர்ரேஷ்னலாக இருக்கிறதுக்கு அரசியல் காரணங்கள் நிச்சயமாக இருக்குது. ஸோ இதில் அரசியல் காரணத்தையும் கடந்து முதலீட்டாளர்களும் தங்களுடைய முதலீடுகளை ஒருவித முதலீட்டு ஆணவத்தோடு அணுக துவங்கியிருக்கிறார்கள் என்பது என்னுடைய கணிப்பு. என்றைக்குமே முதலீட்டு ஆணவம் உதவாது, நம்மளை வந்து அது பெரிய பள்ளத்தில் தள்ளும். இதெல்லாம் அனுபவம் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். ஆனால் கோடிக்கணக்கான முதலீட்டாளர்கள் அந்த எண்ணத்தோடு பயணிக்கும் போது அதை சொல்கிறது கூட இன்றைக்கி ஒரு சிக்கலாகி விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அந்த சிக்கலான காலகட்டத்தில் தான் நம்ம இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸோடு பயணிக்கிறோம். அது ஒரு விதத்தில் எம்பாரசிங்காக தான் இருக்கும்ன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. பட் அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். பட் இது சேஃபாக இருக்க வேண்டிய காலம் இல்லை, அல்ட்ரா சேஃபாக இருக்க வேண்டிய காலம். இன்றைக்கி சேஃப்டி இன்னும் முக்கியமாக எனக்கு தோன்றுகிறது. அந்த சேஃப்டி இந்த போர்ட்ஃபோலியோவில் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். பொதுவாக நான் பரிந்துரைக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ்லேயும், அது மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்தாக இருக்கலாம் அல்லது எங்களுடைய ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷனாக இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே இந்த சேஃப்டியை நாங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு தான் ஒவ்வொரு முடிவுமே எடுக்கிறோம். ஏன்னாக்கா ஒருத்தருடைய ஹார்ட் ஏர்ன்டு மணியை நம்ம சரியான இடத்துல வைக்கணும், சேஃபான இடத்துல வைக்கணும் அப்படிங்கிறது முதல் தேவை. அந்த சேஃபான இடத்துலேருந்து அவங்களுக்கு எப்படி ரிட்டர்ன் சம்பாதிக்க உதவுவது என்பது தான் எங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அன்சேஃபான இடத்துல வச்சு ஒருத்தருக்கு பணத்தை இன்றைக்கி சம்பாதிச்சு கொடுத்தாக்கா அது நிலைக்காது. நமக்கு தெரிஞ்சே அந்த இடத்துல ஒருத்தர் போய் நிறுத்துறது நியாயம் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய முழு கன்விக்ஷன். ஸோ சேஃப்டி சம்மந்தப்பட்ட ஒரு போர்ட்ஃபோலியோவை இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சேஃப்டி எங்கே இருக்குது எங்கே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டோம். திரும்ப திரும்ப நம்ம மற்ற இடங்களை பற்றி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, டிஸ்கஷன் ஈஸியாக திசை திருப்பப்பட்டு அந்த இடத்துல போய் நிற்கும். அதை தவிர்ப்போம். இந்த போர்ட்ஃபோலியோ சேஃப்டி சார்ந்த ஒரு சிந்தனை ஓட்டம், சேஃப்டி சார்ந்த ஒரு அணுகுமுறை. சேஃப்டி சார்ந்த அணுகுமுறையை நீங்கள் கற்றுக்கிட்டாலே நிச்சயமாக இந்த எக்ஸசைஸினுடைய நோக்கம் நிறைவேறிவிடும். இந்த போர்ட்ஃபோலியோ நீங்கள் வாங்கணுன்றதுலாம் என்னுடைய பரிந்துரை இல்லை. நான் புரோக்கரும் கிடையாது, இதுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஆனால் எப்படி சேஃபாக திங்க் பண்ணோம் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸை விதைக்க கூடிய ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த போர்ட்ஃபோலியோ நம்ம பொது வெளியில் தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்று இந்த போர்ட்ஃபோலியோ இந்த இடத்தில் இருக்கிறது, நாளை எங்கே இருக்கிறது தொடர்ந்து பார்ப்போம். இந்த ஜேர்னியில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.